லட்சுமி தாயே, என் வியாபாரத்தில் எப்பவும் இப்படியே வாரி கொட்டணும். பாபம், என்னடா வந்து போன மாசம் 10 ரூபாய் திருடன மாதிரி இப்ப எதை திருட பாக்குறேன்? இனிமே இங்கே வருவியா? தம்பி, எதுக்கா என் தம்பி அடிச்சு? ராஜா, என்னடா செஞ்ச? ராஜா, பிச்சைக்கார பசங்களுக்கு பேரை பாரு. கால் காசு தர்ம செய்யாத உங்களுக்கு மட்டும் தர்மலிங்கன்னு பேரா? கண்டுபிடிச்சு கொடுங்க. இரு, டிஐடி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து உன் தம்பியை கண்டுபிடிக்கணும்.
பகல் இருந்தால் இரவிருக்கும் இறைவன் நீதி பழகிய பின் விலகுவதே மனித ஜாதி. பழகிய பின் பரவாயில்லை. எங்க அண்ணன் நல்லா இருந்தா
அதுவே எனக்கு போதும். சின்னப்பவே அவருக்கு புஸ்தகம்னா உயிர். அநேகமா அவன் ஒரு ஆபீசரா தான் இருக்கணும். எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இல்லை, நிச்சயம் ஒரு குமாஸ்தாவா தான் இருப்பான். இல்லப்பா, நிச்சயம் குமாஸ்தாவா தான் இருப்பான். வராம பிடிச்ச பையன் ஏண்டாவும் ஆபீசரா இருக்கப்படாதா? உனக்கு இத மாதிரி புத்தி இருக்கிறனால தான் ஊர்ல எவன் திருடினாலும் உன்ன இங்க கொண்டாந்து போட்டு நொறுக்கு 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 நொறுக்குறாங்கடா. சும்மா இருடா இருக்கிறேன்டா.
என்ன அப்படியே கடையை அள்ளிட்டு வந்திருக்கிறீங்களா? இன்னும் குழந்தை பிறக்க எவ்வளவோ நாள் இருக்கு, அதுக்குள்ள ஆட்ட குதிரையா? ஏ மவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் ரேஸ் குதிரையே ஓட்ட போறான். என் மகன் நிச்சயமா ஜட்ஜா தான் வருவான் பாருங்களேன். Thank you.
மாதிரி ரவுடி பசங்க இருக்கிற இடத்துல நீங்க தனியா வரலாமா? மறுபடியும் தனியா போறீங்களே, அந்த பயலுங்க வந்து சொல்ல கொடுக்க மாட்டானுங்களா? ஒரே ஒரு புருஷன் துணையாவது வேணுமேன்னு வந்தேன். உங்களுக்கு இதுதான் சொந்த ஊர? இல்ல, தாம்பரம். ரயில்வே கேட் பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கே, அதுதான் எங்க வீடு. உங்க பேர் என்ன? ராஜா. ஆமா, உங்க பேரு? கணபுரத்தம். கணபுரத்தம் ராவு பகதூர் ரூபா. ராவு ரூபா, ராவுல ரூபா இருக்கக்கூடாது, பிளாக் மணி ஆயிடும். ராவு பகதூர் ரூபா, ராவ பகதூர் கிட்ட தானே ரூபா இருக்கணும். ஆமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன். என்ன? என்ன, உங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்களா? ஆமா, எனக்கு யாருமே இல்ல. சுந்தரமூர்த்திங்கிற ஒரு மோசக்காரன் என் சொத்துக்கெல்லாம் காடினா நியமிச்சுட்டு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஐயோ பாவம். அப்படின்னா உங்களுக்கு உண்மையான ஆதரவே யாரும் இல்லையா? என் நன்மையை கவனிக்கிறவங்க இந்த உலகத்துல யார் இருக்காங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு போடா.
இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். ஆமா, அன்னைக்கு கொடுத்த நான் மோதிரம் அதை எப்ப பிசினஸ் பண்ணி தர்றேன்? அதை அடுத்த வாரம் பிசினஸ் பண்ணி தரேன்டா, நம்ம பெருசா பேசுறேன். ஆமா, அந்த நிக்கல்ஸ் விஷயமா சொன்னேன், அப்படி பேசாம ஆற போட்டு வச்சுட்டு எப்ப கொண்டு வர்றேன்? அது என்ன சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய சமாச்சாரம்? அப்புறமா சொல்றேன், வரட்டுமா? குட் பை. வீட்டு பசங்கள்லாம் வர வர இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுட்டாருங்கப்பா. அக்கா இது Get out!
துப்பாக்கி முனையில இருந்து ஏன் என்ன காப்பாத்துங்க? நாம ரெண்டு பேரும் திருடங்க, நமக்குள்ள 1000 இருக்கலாம், ஆனா மூணாவது ஆளு கடன் கொடுக்கலாமா? அதனாலதான் போகட்டும், என்னையும் காப்பாத்தின. பதிலுக்கு பதில் ஆலை, உதவிக்கு உதவி சரியா போயிடுச்சு. இனி பழைய கணக்குப்படி நமக்குள்ள மீதி இருக்கிறது பகைதான். குட் பை. எங்க போனாலும் அவளை கண்டுபிடிக்காம விடுறது இல்ல. 2 லட்சம் ரூபாய் பணத்தோட ஓடிட்டான்னு போட்டோவோட விளம்பரம் கொடு. அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கற உங்களுக்கு 10,000 ரூபாய் இனாம்னு தெரியப்படுது. ஓகே பாஸ். என்னங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரே யோசனையில ஆழ்ந்துட்டீங்க? எங்க இவ்வளவு அழகான பொண்ணு எங்கேயாவது 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி இருக்க முடியுமா? இவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 ரூபாய் ஏனாம் தராங்களாம். வேடிக்கையா தான் இருக்கு. பாவம், அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிற ரவுடி பசங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டா அந்த பொண்ணை சும்மாவை விடுவாங்க. எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை, ஆனா அந்த 12 நம்பர் ஷூக்காரா இருக்கானே அவன் தான் ரொம்ப ஆபத்து. ஆமாங்க. பத்தாயிரம் கழுகுகள் வட்டமிடும், ஆனா இதுல அப்படி கிளிய கொத்துற மாதிரி கொத்திட்டு அது சரிடா. அந்த கிளி எங்க இருக்கு, என்ன செய்யுது, எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சாகணும். புறப்படுங்க. பாஸ், நிச்சயமா ராணி இந்த ட்ரெயின்ல தான் வர்றாள். நல்ல விசாரிச்சியா? இதுல பாருங்க, இந்த பாபுவை நான் வச்ச குறி தவறுனதில்ல. சரி புறப்படு, ட்ரெயின் வந்துட போகுது. கேட்டியாடா, ராணி இந்த ட்ரெயின்ல தான் வராளா? கட்டி கேட்டானோ உயிரை
குருகுனு வந்துறியே. அந்த பாவி நாதன் நீதான் நாதாஜி. ஹாய் அல்லா, சத்தியமா சொல்றேன், குதாக்கி கசம், எனக்கு இன்னும் நிக்காவே ஆகலையே. ஆவாட்டி என்ன, ஜல்தி நிக்காவ் பண்ணிக்கிட்டு மெக்காவ் போவோம். அப்படி பீராயம் இருக்கா? இருந்துச்சு இருந்துச்சு, என்ன பார்த்த உடனே புசுன்னு போயிடுச்சு. என்னாச்சு? நான் குளிக்க போறேன். நானும் வரேன். நீ எங்கடி? இப்படிதான் தப்பிக்க போறேனோ தெரியலையே. பொம்பளைக்கு பொம்பளையே புருஷனா? அப்பா தலை சுத்துது, என்னமா எரியுது. Oh,
சாமர்த்தியமா தட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட தட்டிட்டு போக போறேன். உன் காலு ரொம்ப நீளம்தான், ஆனா ஒருத்த காதலிய கொண்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன் காதலிய நீயே வச்சு, எனக்கு பணம் தான் தேவை. பணத்தை எங்கிட்ட கொடுத்துடு, காதலிய நீயே வச்சு. அவ என் காதலி இல்ல, தங்க கிளி வாத்தியார, தங்க கிளி. அவளை நானே பணத்துக்காகத்தான் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஒரு வேலை செய்ய, அந்த தங்க கிளிய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன், தங்கத்தை எனக்கு கொடுத்துரு, கிளிய நீயே வச்சுக்க. எனக்கும் தங்கம் தான் தேவை. இப்படி கதை பேசிட்டு இருந்தா முடிவே கிடையாது. எந்த கதைக்கு முடிவு உண்டு? சரி சரி, இந்த கதையை எப்படி முடிப்போம்? என்ன கேக்குற? என் உழைப்புக்கு பலம் விளம்பரப்படி 10,000 ரூபாய். ரொம்ப புத்திசாலிதான், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். 2,00,000 ரூபாய் சொத்து 10,000 ரூபாய்க்கு யாருக்கும் கிடைக்காது. பை பை டார்லிங். Thank you.
ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ராத்திரி நேரத்துல இப்படி திடீர் திடீர்னு எங்கதான் போயிடுறாரு? பார்வதி,
கடவுளையே எதிரியா நினைக்கிற உங்க கண்ணாலையா இந்த உலகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவனுக்கு எதிராக ஒரு உலகத்தை படைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அருமையான உலகத்தை படைச்ச இதுதான் என் சாதனை, இதுதான் என் வெற்றி. இல்ல இல்ல இல்ல, இதுதான் உங்க தோல்வி. அந்த தோல்வியைத்தான் வெற்றினு நீங்க தவறா நினைக்கிறீங்க. பார்வதி, உங்க உலகத்துல நிச்சயம் என்னால இருக்கவே முடியாது. அதிலிருந்து நான் விலகி போறேன். பார்வதி, என்னை விட்டு நீ போக கூடாது. நம்ம குழந்தை மேல ஆணையிட்டு சொல்லு. என் குழந்தைய பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க படைச்ச உலகத்துல அவன் பிறக்கவே மாட்டான். பார்வதி, என் குழந்தையின் முகத்தையே நீங்க பார்க்க கூடாது. ஒரு கொள்ளக்காரனுடைய கையில என் குழந்தை தவறக்கூடாது. கண்ணமறியாத அந்த சின்னஞ்சிற குழந்தை மேல் உங்க நிழல விடக்கூடாது. பார்வதி, நீங்க எவ்வளவு தேடினாலும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. பார்வதி, ஒரு காலத்திலேயே உலகத்துக்கு முன்னாடி
வடிவம் உலகத்தை தல வணங்கும்படி செஞ்சே தீருவேன். மேல நான் கொடுத்திருக்கிற அழிவு போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. என்ன முன்னால வெல்லவே முடியாது. கூடிய சீக்கிரம் என் மனைவி வீடு திரும்பணும். இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற சிலைய சிதைச்சிடுவேன். கடவுள் தாம்மா உங்களை காப்பாத்தினேன். என்னை ஏன் காப்பாத்தினேன்? நான் உயிரோட இருந்தா எனக்கு பிறக்க போற குழந்தை மேல அந்த திருடனுடைய நிழல் படுமோன்னு பயந்துதான் சாகவே துணிஞ்சு. யார் அந்த திருடன்? பிறக்க போகும் என் குழந்தை அப்பா. உங்க கணவர் அவர் பேரு? புருஷனுடைய பேரை மனைவி சொல்லக்கூடாதுங்கிற பண்பு நான் இதுவரைக்கும் நான் அவர் பேரை சொன்னது. இப்போ அவருடைய பேரை சொன்னாலே பாவங்கிறதுனால சொல்ல முடியல. எனக்கு இந்த வாழ்வும் வேண்டாம், குழந்தையும் வேண்டாம், அவருடைய பேரும் வேண்டாம், நினைவும் வேண்டாம். பேர் மறைஞ்சிடும், ஆனா நினைவு மறையாது. உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்காகவாவது நீங்க வாழத்தான் வேணும் தங்கச்சி. அப்பாவுடைய பேர் தெரியாம அவருடைய முகத்தையும் பார்க்காம என் குழந்தை எப்படி வளருமோ, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. உங்க குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே நடக்கும். உங்க குழந்தைய நான் உயிருக்கு மேல நேசிப்பேன் தங்கச்சி. உங்களுக்கு நான் இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன், உங்க குழந்தை மேல எந்த திருடனுடைய நிழலும் விடாதபடி நான் பார்த்துக்கிறேன். பார்வதி, வாழும் மூஞ்சி பார்ப்பு. அரே லடிக்கி லடிக்கி
பட்டழகி உன்னாலே நெஞ்சு ஒன்னாகும் பக்கத்திலே நின்னாலே அடி கண்ணு சின்ன பொண்ணு என்னை கொஞ்சாதே கோழி முட்டை கண்ணாலே கட்டழகி உன்னாலே கொஞ்சம் இருங்க. நீ என்ன வெறுக்கிறது நியாயம்தான்.
ஆனா இப்ப நான் திருட இல்ல, திருந்திட்டேன். அந்த கொள்ளைக்காரங்கிட்ட உன்னை விலை பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிடுறேன். அவனையா கொள்ளைக்காரன்னு சொல்ற? உன்னை விட அவன் எவ்வளவோ நல்லவன், அவனை நம்பலாம். உன்னை நம்ப முடியாது. அவன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எந்த நேரத்துல என்ன செய்வேங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம ரெண்டு பேர்ல என்னத்தான் அவன் நம்புறா? இனிமே நீ எங்க விவகாரத்துல தலையிடுறத நான் விரும்புறேன். ஆனந்தா, இது என் சொந்த விஷயம். அந்த சொந்த விஷயத்த 10,000 ரூபாய் கொடுத்து நான் எப்போ விலைக்கு வாங்கிட்டேன்? அந்த தவறை நினைச்சு நினைச்சுதான் என் மனச்சாட்சியோட நான் போராடிட்டு இருக்கேன். ராணி, ஏ
கருதி வைச்சாம் என்று போண்டா போண்டாவது பஜ்ஜியா இது என்ன என் தாடி இந்த மூஞ்சில சௌரிய கட்டிக்கிட்டு வந்திருக்கிற அண்ணே ஏதோ ஒண்ணு போண்டா தேடி வந்திருக்கு தயிர் வத்துட்டு போடு குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க யார் நாங்க பாம்பே ஷேர் மார்க்கெட் ஷேக் தாவூத் கழிப்பட்டிருக்கீங்களா ஓ பெரிய புள்ளியாச்சு கழிப்பட்டிருக்கேனே நீங்க தானே அது இது இது யாரு இவன் என் பாடி கார்டு வாங்க சார் வாங்க சார் சார் யார தேடிக்கிட்டு வந்தீங்க உயரமணி எங்க இருக்குது உயரமணி உயரமணியா அது மாதா கோயில்ல இருக்கு நோ 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 வைரமணி அது நான் தான் சார் என் பேரு தான் என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா உங்களுக்கு எங்கிட்ட நிறைய பிளாக் பணம் இருக்கு அது அவுட் பண்ணும் அதுக்காக நல்ல வைரங்களை தேடி வந்திருக்கு ஊர்ல நாங்களும் பொறுக்கி பார்த்தோம் ஆனா நீதான் பெரிய பொறுக்கி நாங்க நல்ல வைரங்களை பொறுக்கி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்றோம் அப்படியா உங்கள்ட்ட நல்ல வைரம் ஏதாவது இருக்கா இருக்கு ஒரு நெக்லஸ் உடைய மாடல் போட்டோ இருக்கு அது வேணா உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சா நான் ஒரு பார்ட்டி அழைச்சிட்டு போறேன் இனிமே நீங்க துடையில தட்டாதீங்க ஏன்னா அவன் சவாலுக்கு கூப்பிடுறதா கொசுபுல அடிச்சேன் பீ கேர்ஃபுல் போட்டோ விடுங்க பாத்தீங்களா சார் சார் கொசு உட்கார்ந்துருக்கு கடிக்குது இப்ப அடிக்க போனா அவன் தயாரா காத்துக்கிட்டு இருக்கான் என்ன செய்யும் என்ன வேலை 12 லட்சம் எப்ப கிடைக்கும் இன்னைக்கு தேதி 6/8 வாங்க கூட்டிக்கிட்டு போறேன் ஓகே நான் ஒண்ணும் செய்யலப்பா நான் தட்டலப்பா நாய் கடிச்சா கூட தட்ட மாட்டேன்ப்பா நீங்க சொல்றதை எப்படி நம்புறது சார் சார் நாங்க சொல்றது அவ்வளவு உண்மைதான் சார் நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா அந்த நெக்லஸ் திருடன குண்டோட பிடிச்சிடலாம் சார் சரதாயா உங்களை மாதிரி பிக் பாக்கெட்டுகளை நம்பித்தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறியா பெருசா துப்பு கண்டுபிடிச்சிட்டானா சார் நாங்க திருட தொழில விட்டுட்டோம் சார் அதனாலதான் சார் முடி வெட்டிக்கிட்டது கூட 3 மாசம் பாக்கி சார் இந்த உதவி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கும் இனம் கிடைக்கும் உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பம் போனால் வராது கொடு போனா நிக்காது அள்ளி வச்சா வெள்ளி பணம் ரொம்ப கேப் கூடாத யோசிக்கிறாரு என்ன சார் இது யோஜனை பண்றீங்க பட்டுன்னு சொல்லுங்கண்ணா சார் தேங்க்யூ சார் நன்றி சார் உன் பேச்சை நம்பித்தான் அந்த காரியத்துல இறங்கிருக்கு இதுல மோசம் ஒண்ணு இருக்காது இந்த பாபு என்னைக்கு ஏமாற மாட்டான் வர்ற ஆளு சாதாரண ஆளு இல்ல வைரமணி அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட விவரமா சொல்லியிருக்காங்க இப்ப அவங்க ரெடி கேஷோட வருவாங்க நாம மட்டும் அவங்கள கொஞ்சம் குஷிப்படுத்திட்டோம்னா பணத்தை அப்படியே கலகலகலகலகலகலன்னு பேய்மடையா கொட்டுவாங்க இவருதான் எங்க பாஸ் நைஸ் டு மீட் யூ சாமி இவர்தான் அராபிய தேசத்து ஷேர் மார்க்கெட் கிங் ஷேக் தாவூத் இது என் செக்ரட்டரி ஹென்றி போண்டா ஏண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அட நின்னுட்டே இருக்கீங்களே வாங்க போ ராணி அவசர
பவி ஜோரா. எனக்கு கிடைச்ச இடம் 10,000 ரூபாய்.
அவனுக்கு கிடைச்ச தண்டனை 10 வருஷம். பாண்டவன் தான் அவனை காப்பாத்த, அவனுடைய துரதிருஷ்டம் நமக்கு அதிர்ஷ்டமா மாறி நம்ம வீட்டுல விளக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் கிடக்கிற விடுங்க, குமரன் பய பிறந்த வேலை நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. சமாச்சாரம் தெரியுமா? என்னடா ரூபா இப்பதான் சொன்னான், ஏதோ ஒரு நடன பார்ட்டி கூட சேர்ந்து ராணி வெளிநாட்டுக்கு ஏதோ 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 ஒரு கிரகம்
அதை எப்படி எப்படி சுத்துது இங்க பாரு. என்ன சாமி சொல்றீங்க? அங்கே இங்கே சுத்தி சுத்தி வருது. ராகு கேது சேர்ந்து சரியை விரட்டுறா. கிழக்க மேற்கே போய் அவை எங்கே முட்டுறா. என்ன சாமி, ஜாதகத்தை கொண்டு வந்து சினிமா வீட்டுல பாருங்க. அப்பா தடி குளத்தாய், நான் சுவாமியார ஆவதற்கு முன்னாலே சங்கீத டைரக்டரா இருந்தேன் சினிமாவில. சாமியாருக்குள்ள கூட சினிமா பைத்தியம் இல்லையா? விஷயத்துக்கு வாங்க சாமி. வருவோம். ராகு இருக்கிறாரே அவள் சம்சாரி. அவள் 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கு வருகிறான். பகபக உஷார். அந்த தேதியில் அமாவாசையில் பிறந்த ஒருவனுக்கு உன் தங்கையை மடமுடித்து வைத்து விடும். பகபக அமாவாசையில பிறந்த பையன் எனக்கு தெரிஞ்ச அந்த ராவ் பகதூர் ஒருத்தன் தான். உங்க அம்மா மேல
ரொம்ப ஆசையா இருக்காருல்ல? ஏன் இருக்க மாட்டாரு? எங்க அம்மாவும் எங்க அப்பா மேல பிரிமாதான் இருப்பாங்க. இங்க இருக்கே, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிறது. நான் படுற வேதனை உனக்கு என்னடா தெரியும்? சரி, உங்க அப்பா உன் தம்பி தங்கச்சி மேல கூட ரொம்ப ஆசையா இருக்காருல்ல? தம்பியா தங்கச்சியா எனக்கு யாருமே இல்ல. உன்னை தவிர உங்க அப்பாவுக்கு வேற குழந்தையே இல்லையா? ஐயோ ஐயோ, எங்க அப்பாவுக்கு குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா கண்ணு. எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா என்ன உறவு? தங்கச்சி. ஐயோ, உங்க பொண்ணுமே தெரியல. தங்கச்சி தங்கச்சி. தவறு செய்தவங்க மேல கோபப்படுறது நியாயம்தான். ஆனா தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்க கிட்ட இரக்கம் காட்டுறதான் மனிதத்தன்மை. இத பாருங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ராணி வந்திருக்கா. ராணியா? ஆமா, நீங்க நிச்சயம் அவளை மன்னிக்கத்தான் வேணும். போங்க. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்?
சொன்னார் உன்மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் கட்டு நீ ஆசீர்வாதம் பண்ணு பண்ணு பண்றேன் பண்றேன் தீர்க்க
இப்பதான் வர்றியா பாஸ்? அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு ஓடினிய, இன்னைக்கு எப்படி அங்க வந்த? உங்க குழந்தையினால. ஏன் குழந்தையா? அவன் தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அம்மாவோட போயிட்டான். பாஸ், உங்க மனைவி சாகல, உயிரோட தான் இருக்க. என்னடா சொல்றேன்? உண்மையைத்தான் சொல்றேன் பாஸ். அம்மாவையும் குழந்தையும் என் கண்ணான பார்த்து அவங்களோட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சுந்தரமூர்த்தி தான் என்ன தடுத்துட்டான். இன்னுமா அந்த அயோக்கிய உயிரோட இருக்கான். இருக்கான். ராணிய புலசி என்ன கூட தூண்டுனான். நானும் அவளை கொண்டு இருப்பேன். ஆனா உங்க மகன் தான் அதை செய்ய விடாம என்னை காப்பாத்துறான். ஏன் மகனா? அவரை நான் தான் பார்க்க கொடுத்து வைக்கிறேன். அவன் எப்படி இருக்கான் பாபு? சொன்னேன் சொன்னேன், அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான். ஆனா தைரியத்துல உங்களை மாதிரிதான். அம்மாவோட அழகு, அப்பாவோட தைரியம், இதுதான் பாஸ் உங்க குழந்தை. அவரை எப்ப பாப்பேன், எப்படி பாப்பேன்? அவன் எங்க இருக்கான் பாபு, எங்க இருக்கான்? விலாசம் எனக்கு தெரியாது, ஆனா சுந்தரமூர்த்திக்கு தான் தெரியும். சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி! இந்த இடத்தை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி என் மகனை பாப்பேன்? எப்படியே மகளை பார்ப்பேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? இந்த வேதனையை நான் எப்படி தாக்குவேன்? நான் எப்படி வெளியே போவேன்? எப்படி வெளியே அம்மா சொல்வாங்க. கை குடு.
ஆபத்து நேரத்துல கை கொடுத்து உதவுற நீ யாரு பெத்த பிள்ளையோ? தம்பி நீ நல்லா இருக்கும், நீ நல்லா இருக்கணும் தம்பி.
அஞ்சு நிமிஷம் பழகினால் எப்படிப்பட்ட திருடனும் திருந்திடுவான். எங்க அப்பா கூட தான் திருடனா இருந்தாரு. எங்க அம்மா புத்தி சொன்னாங்க, உடனே நல்லா ஒரு ஆயிட்டாரு. உன் பையனை விட அம்மா உனக்கு புத்தி சொல்லல சொன்னாரு. மண்டு ஏன் கேட்கல? அப்புறம் உங்க அப்பா திருடவே இல்லையா? திருடுறதா? திருடுங்களா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாங்க. ஒரு திருடன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க. 10,000? அந்த ரூபாயில தான் இந்த வீடு வாங்கணும். அவன் மகனா நீ? ஆதரவே இல்லாத உனக்கு ஆதரவு தரேன்னு கூட்டி வந்த அன்பு செல்வத்தையா போல நினைக்கிறேன். பிஞ்சு கைகளாலே அழாதேன்னு எந்த குழந்தை உன் கண்களை தொடச்சிடும். அந்த பாசமே உருவான பச்சை குழந்தையா முரட்டு கைகளாலே நெரிச்சு கொள்ள போறேன். வேண்டாம் மோகன், வேண்டாம். குமரா, குமரா, இதை கொண்டுதான் தன்னுடைய அண்ணனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு.
அப்போ அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா? இன்ஸ்பெக்டர், ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம்.
பண்ணிடுவேன்.
பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றத நம்ப. அந்த குழந்தை உன் குழந்தை தான். நோ, அவனை நம்ப மாட்டேன். ஏன் என் பேச்ச நம்ப மாட்டேங்கிற? உன் குழந்தைய என் குழந்தைன்னு சொல்றிய, அதை நான் எப்படி நம்புறேன்? உண்மையைத்தான் சொல்றேன், அது என் குழந்தை இல்ல, உன் குழந்தை தான். நீ சொல்லல, போலீஸ் உன்னை சொல்ல வைக்குது. மறுபடியும் உனக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறியா? அப்படி வேணும்னா உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், ஒருவரை என் மனைவியையும் குழந்தையும் பார்த்து அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன ஆகித்தரேன். ராஜன், தயவு செய்து வழியில குறுக்கிடாதே, போயிடு. தங்கச்சி, பார்வதி, எங்க என் குழந்தை? உன் குழந்தையா? குமரா, 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 என் மகனா? குமரா, என் மகனா? குமரா, 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 கடவுள் இருக்கிறார் குமரா, கடவுள் இருக்கிறார், நிச்சயமா கடவுள் இருக்கிறார். என்ன சொல்றீங்க நீங்க? கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான் அவர் உங்க தம்பியை தேடி கொடுத்துட்டார். என்னங்க, என்னங்க, இத்தனை நாளா உங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த அண்ணன்?
சுந்தரமூர்த்தி மோகன்தான் கொன்றிருக்க வேண்டும் என்று ஜூரிகள் ஏகமனதாக அபிப்பிராயப்படுவதால் இந்த கொலை குற்றத்திற்காக இபிகோ 302 செக்ஷன் படி குற்றவாளிக்கு குறுக்கிடத்துக்காக மன்னிக்கணும். இடத்துல இந்த குழந்தை நேரில் இருந்து பார்த்திருக்கு, அதனால தயவு செஞ்சு இது ஒரு முக்கிய சாட்சியா விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆல் ரைட், இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன். குழந்தை நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் போடுங்க. நான் சொல்ற மாதிரி சொன்னோம், கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. உன் பேர் என்ன? இவனோட எப்படி தெரியும்? இவருக்கு ஏன் சண்டை வந்தது? குழந்தை குமரனது நேரடி சாட்சியத்தின் மூலம் கொலையுண்ட சுந்தரமூர்த்தி தன்னைத்தானே தற்செயலாக சுட்டுக்கொண்டு இறந்து விட்டது சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஜூரிகளின் ஏகமனதான அபிப்பிராயப்படி சுந்தரமூர்த்தியின் கொலை வழக்கு நின்றும் மோகனுக்கு கோர்ட் விடுதலை அளிக்கிறது. சிறையிலிருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக 2 வருட கடுங்காவல் தண்டனையும்
நெக்லஸ் திருடிய குற்றத்திற்காக ஜெயிலில் கழிக்க வேண்டி இருந்த மீதி 5 வருட தண்டனையுடன் சேர்த்து மொத்தம் 7 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். பின்